இந்தியா மியான்மர் இடையே சுகாதாரம் தகவல் தொடர்பு பெட்ரோலியம் எரிசக்தி வனவிலங்குகள் பாதுகாப்பு ஆழ்கடத்தல் தடுப்பு உள்ளிட்ட பத்து ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன நான்கு நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள மியான்மர் அதிபர் யூ பின் மின்ட் பிரதமர் நரேந்திர மோடியுடன் பேச்சுக்கள் நடத்திய பின்னர் இரு தலைவர்கள் முன்னிலையில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது மியான்மரில் ரக்னி மாகாணத்தில் அமைதியை ஏற்படுத்தும் வகையில் வளர்ச்சிப் பணிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் ஒப்பந்தங்களும் கையெழுத்திடப்பட்டது ரக்னி மாகாணத்தில்தான் ரோஹிங்கியாக்களுக்கும் இதர பிரிவு மக்களுக்கும் மிகப்பெரிய வன்முறை ஏற்பட்டு ரோஹிங்கியாக்கள் அந்த பகுதியிலிருந்து வெளியேறிய வேண்டிய நிலை ஏற்பட்டது இந்த ஒப்பந்தங்களுக்கு பின்னர் இரு நாடுகளும் வெளியிட்ட கூட்டறிக்கையில் ரக்னி மாகாணத்தில் அமைதியையும் சமூக பொருளாதார வளர்ச்சியையும் ஏற்படுத்த மியான்மர் அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்க அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வன்முறை நிகழ்ந்த பகுதிகளிலிருந்து வெளியேற்றப்பட்ட மக்களுக்கு இருநூற்று ஐம்பது வீடுகளை கட்டித்தர இந்தியா முன்வந்ததற்கு மியான்மர் அதிபர் பாராட்டு தெரிவித்தார் பின்னர் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மியான்மர் அதிபரை சந்தித்து பேசினார் அப்போது மியான்மருடன் மொழி இன ரீதியான உறவுகள் மற்றும் மாண்புகள் பற்றி இரு தலைவர்களும் வாதித்தனர் மியான்மருடன் வர்த்தகம் சார்ந்த உறவுகளை வலுப்படுத்துவது பற்றியும் வாதிக்கப்பட்டது